2022 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 2022ல நம்மெல்லாம் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இங்கிலாந்தோட ஹிஸ்டோரிக் ராணியான எலிசபெத் இறந்து போனாங்க. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவில் போர் வந்துச்சு. எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை அழிவுகள். இந்த மாதிரி உலகத்தில் பலவிதமான விஷயங்கள் 2022ல நடந்து முடிஞ்சுது. அதே டைமில் ரெஸ்லிங் வேர்ல்டை எடுத்து பார்த்தோம்னா 2022 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்த ரெஸ்லர்ஸ் மோசமா போனது, மோசமா இருந்த ரெஸ்லர்ஸ் நல்லவங்களா மாறினதுன்னு இந்த 2022 வருஷத்துல யாருமே எதிர்பார்க்காத சூடான சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் 2022ல நடந்துச்சு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 2022 வருஷத்துல ரெஸ்லிங் வேர்ல்டுல நடந்த ரொம்பவே சூடான சுவாரஸ்யமான சம்பவங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி ரீகால் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நாம 2022 January 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். WWE இந்த வருஷத்தோட ஜனவரி மாசம் 1 அன்னைக்கு டே 1 அப்படிங்கிற ஒரு புது பேப்பர் வியூ அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. WWE பிளான் பண்ணபடி எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த பேப்பர் வியூட மெயின் இவென்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகி போயிடுச்சு. WWE அந்த பேப்பர் வியூட மெயின் இவென்ட்ல ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்சை தான் வச்சிருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அன்னைக்கு மார்னிங் ரோமன் ரெயின்ஸுக்கு COVID-19 பாசிட்டிவா வந்ததுனால ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் கம்பீட் பண்ண முடியல. சோ WWE என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி WWE பிளான் பண்ணியிருந்த பிக்கியோட ஃபேட்டல் 4-way மேட்சை ஃபேட்டல் 5-way மேட்சா மாத்தி அதுல பிராக் லெஸ்னரா கொண்டு போய் ஆட் பண்ணி விட்டாங்க. ஆனா பிராக் லெஸ்னருக்கும் அந்த ஃபேட்டல் 4-way மேட்சுக்கும் சுத்தமா எந்த லிங்க்குமே இல்லாம இருந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா WWE பிராக் லெஸ்னரா வின்னரா மாத்துனாங்க. பிராக் லெஸ்னர் ஜஸ்ட் அந்த மேட்சை வின் பண்ணல, அந்த மேட்ச்ல அவரு ரெய்னிங் WWE சாம்பியனா இருந்த பிக்கிய பின்ஃபால் பண்ணி 1-2-3 கவர் பண்ணி கிளீனா வின் பண்ணி WWE 9th முறையா WWE சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருந்தாரு. இதுல ஷாக்கா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, WWE ஆரம்ப திட்டப்படி டே 1 நடக்க வேண்டிய அந்த மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸோட 500 டேஸ் ஹிஸ்டோரிக் யூனிவர்சல் டைட்டில் ரெயின் முடிவுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. WWE பிராக் லெஸ்னர் அந்த மேட்ச்ல வின்னரா புக் பண்ணி பிராக்க ரெஸல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருந்தாங்க. ஆனா ரோமன் ரெயின்ஸிற்கு எதிர்பாராத விதமா COVID-19 பாசிட்டிவ் ஆனதுனால WWE மொத்த பிளானுமே தலைகீழாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. 2022 அந்த ஒரு பேப்பர் வியூ தான் பெரிய குழப்பமா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இதுக்கு அடுத்த பேப்பர் வியூவான ராயல் ரம்பிள்ல இன்னும் யாருமே எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. டே 1 பேப்பர் வியூல WWE டைட்டில வின் பண்ண பிராக் லெஸ்னர் அடுத்து வெறும் 28 பாபி லஸ்லி கூட நடந்த மேட்ச்ல டைட்டில தோத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்துல நடந்த ராயல் ரம்பிள் மென்ஸ் மேட்ச் தான் இதுவரைக்கும் WWE நடந்ததுலயே ஒரு ஒஸ்ட் ராயல் ரம்பிள் மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச் அந்த அளவு போரிங்கா எந்த ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்னும் இல்லாம கேவலமான முறையில WWE புக் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ராயல் ரம்பிள ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வின்ஸ் மெக்மேனோட பையனான ஷேன் மெக்மேன் தான். அது மட்டும் இல்லாம ஷேன் மெக்மேன் வெக்கமே இல்லாம இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்ல 28th ஆளா என்ட்ரியும் ஆகியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடைசி 3 நபர்ல ஒரு ஆளாட்டு அவரு ரெஸ்லிங்கும் பண்ணிருப்பாரு. இதுவும் இல்லாம அந்த மேட்ச்ல அவரு சொதப்பவும் பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாகி போன வின்ஸ் மெக்மேன் அந்த ராயல் ரம்பிள் பேப்பர் வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட சொந்த மகனான ஷேன் மெக்மேனை ஃபயர் பண்ணி வேலையை விட்டே தூக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் WWE ஒரு பெரிய பிளாக் மார்க்கா மாறி போயிடுச்சு. சோ வின்ஸ் மெக்மேன் ஷேன் மெக்மேனை ஃபயர் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு WWE 2022 ஒரு குழப்பத்துல இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இதுக்கப்புறமா இருந்ததுதான் என்ட்ரி ஆஃப் த டிராகன். சோ நம்ம கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா WWE அவர் ரிட்டர்ன் ஆக போறத கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. WWE போட்டி கம்பெனியான AEW ஒவ்வொரு செங்கலா கட்டி உருவாக்குனதுல கோடி ரோட்ஸுக்கு பெரிய பங்கு உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் AEW பிரசிடண்டா நம்ம டோனிகான் இருந்தாலும் அவருக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனி பெரிய அளவுல வளர்றதுக்கு காரணமே கோடி ரோட்ஸ் தான். ஆனா 2022 கோடி ரோட்ஸுக்கும் டோனிகானுக்கும் ஏற்பட்ட கான்ட்ராக்ட் பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் AEW இருக்க பிடிக்காம AEW இருந்து வெளியே வந்துட்டாரு. சோ AEW இருந்து அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் WWE வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது தான் எல்லா ரெஸ்லிங் ரசிகர்களோட ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. அதுக்கான பதிலும் பாத்தீங்கன்னா 2022 கிடைச்சது. ஆனா கோடி AEW இருந்து வெளியே வந்ததை பலராலையும் நம்பவே முடியல. AEW உருவாக்குனதே கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அங்க ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா WWE ஒவ்வொரு வார ராய் எபிசோட்லயும் கோடி ரோட்ஸ் திரும்ப வர்றதுக்கான வேலைகளை WWE
காமிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ரசிகர்கள் ஒவ்வொரு வாரம் நடக்கிற ராய் எபிசோடையும் இன்னைக்கு கோடி ரோஸ் ரிட்டர்ன் ஆவாரா இல்லைனா நாளைக்கு ரிட்டர்ன் ஆவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பிலேயே நிறைய ராய் எபிசோட நிறைய ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. WWEக்கும் வியூவர்ஷிப் எகிரிட்டு இருந்த டைம் அது. ஃபைனலா கோடி ரோஸ் WWEக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய நாள் வந்துச்சு, அதுதான் ரெஸல்மேனியா 38. அந்த டைம்ல WWE ரெஸல்மேனியா 38ல செத் ராலின்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன சீக்ரெட் ஆப்பனண்டை நாங்க ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆப்பனண்டா WWE அன்னைக்கு கோடி ரோச்சை கொண்டு வந்தாங்க. இதுவரைக்கும் WWEல இருந்ததுலயே ஒரு கிரேட்டஸ்ட் சர்ப்ரைசிங் ரிட்டர்னா இந்த ரிட்டர்னை சொல்லலாம். என்னதான் நிறைய ரசிகர்களுக்கு கோடி ரோட்ஸ் வருவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேரால உண்மையிலேயே வருவாரா இல்லைன்னா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா அது பாத்தீங்கன்னா ரெஸல்மேனியா 38ல கடைசியா ஃபைனல் ஆகி கோடி ரோச்சம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனாரு. அன்னைக்கு ஜஸ்ட் கோடி ரோச் அவரோட ரிட்டர்னை மட்டும் கொடுக்கல, கோடி ரோச் அன்னைக்கு WWEல நம்பர் ஒன் ஸ்டாரா மாறினாரு. கோடி ரோச்சோட ரிட்டர்னால ரோமன் ரெயின்ஸ் நம்பர் 2க்கு தள்ளப்பட்டாரு. இதை ரசிகர்களால ஏத்துக்க முடியலைனாலும் இதுதான் உண்மை. WWE தீவிரமா பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸை விட கோடி ரோச் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது. கோடி ரோச் அன்னைக்கு ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆகல, செத் ராலின்ஸ் கூட ஒரு பேங்கரான மேட்சை கொடுத்து மேட்சையும் பாத்தீங்கன்னா வின் பண்ணிருப்பாரு. WWEல ஸ்டார் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு மோசமான கிமிக்கப் பண்ணி நிறைய பழைய WWE ரெஸ்லர்ஸால ஒரு வேஸ்டட் ரெஸ்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் வேஸ்டட் பொட்டன்சியல் அழைக்கப்பட்ட கோடி ரோச் பாத்தீங்கன்னா ஃபைனலா WWEல த காயா மாறினாரு. 2022 வருஷம் எப்பவுமே WWEல கோடி ரோச் ரிட்டர்ன் ஆன ஒரு வருஷமா பார்க்கப்படும் அப்படிங்கறதுலயும் டவுட்டே கிடையாது. ரெஸல்மேனியா 38 டே ஒன்ல இந்த ஒரு ஷாக்கிங் ரிட்டர்ன் தான் இருந்துச்சா பார்த்தோம்னா அதுதான் இல்ல, இன்னொரு சர்ப்ரைசிங்கான ரிட்டர்னும் ஒரு மேட்சும் நடந்துச்சு. பல வருஷமா WWE ரசிகர்கள் ஸ்டோன் கோல்டு ரிட்டர்ன் ஆகி இன்னொரு மேட்ச்ல ரெசில் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ரெஸல்மேனியா 19ல மொத்தமா WWEல இருந்து ரிட்டையர்ட் ஆகி தன்னோட கடைசி மேட்ச்ல ரெசில் பண்ணிட்டு போன ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ரெஸல்மேனியா 38ல கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாம அவரு அவரோட ரொம்பவே வயசான டைம்ல ஒரு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ரெசில் பண்ணிருந்தாரு. அதுதான் கெவின் ஓவன்ஸ் கூட நடந்த அந்த ஒரு மேட்ச். நிறைய ரசிகர்களுக்கு டவுட் இருந்துச்சு இந்த வயசுல ஆல்ரெடி உடஞ்சு போன கழுத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ரெசில் பண்ண போறாரு, மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு. என்னதான் மேட்ச் பயங்கர இம்பாக்டா இல்லைனாலும் மேட்சை ஸ்மூத்தா வேற லெவல்ல போர் அடிக்காம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் கொண்டு போயிருப்பாரு. ஒரு வேற லெவல் மேட்சாவும் அது இருந்துச்சு. ரெஸல்மேனியா 38 அனௌன்ஸ் பண்ண டைம்ல நிறைய பேரு ரெஸல்மேனியா 38ஓட டே 2 தான் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. காரணம் டே 2ல ரோமனுக்கும் பிராக்லெஸ்னருக்குமான டைட்டில் ஃபார் டைட்டில் அன்டிஸ்பியூட்டட் மேட்ச் இருந்துச்சு. ஆனா நடந்த உண்மை என்ன அப்படின்னா ரோமனுக்கும் பிராக்லெஸ்னருக்குமான மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்சா மாறி போனதுனால கோடி ரோச்சோட ரிட்டனும் ஸ்டோன் கோல்டோட ரிட்டனும் ரெஸல்மேனியா 38 டே 1 பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் ப்ரோக்ராமா மாத்திடுச்சு. அதே மாதிரி 2022ல நிறைய சோகமான விஷயங்களும் நடந்துச்சு. லெஜெண்டரி ட்ரிபிள் ஹெச் ரெஸல்மேனியா 38ல அவரோட ரிட்டையர்மெண்ட்டை சைலண்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா மொத்தமா ரெஸ்லிங்ல இருந்து ஓய்வு எடுத்திருப்பாரு. பிராக் லெஸ்னர் எலிமினேஷன் சாம்பர் வியூல வேற லெவல்ல ஒரு எஃப்ஐ போட்டு WWE சாம்பியனா மாறினாரு. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா ரெஸல்மேனியால முடிசூட்டப்பட்டாரு. இது எல்லாமே நடந்திருந்தாலும் இது எல்லாமே அந்த வருஷத்தோட ஏப்ரல் மாசத்துக்கு உள்ளாடி நடந்த சம்பவங்கள். இதுக்கு அப்புறமா தான் 2022 சூடு பிடிச்சது. யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் ரெஸ்லிங் வேர்ல்டுல நடந்துச்சு. 2022ல AEW ஆல் எலைட் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக் ஐஸ்ல நிறைய எக்ஸ்போசர் எடுக்க ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு AEW அப்படிங்கிற கம்பெனி இருக்கிறது தெரிய வந்துச்சு. குறிப்பா AEW CM Punk சைன் இன் பண்ணி வச்சிருந்தாங்க. CM Punk மாதிரியான ஒரு பிரபலமான ரெஸ்லர் இருந்தது அந்த கம்பெனி 2022ல பெரிய அளவுல க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னதான் அவங்க கிட்ட ஹேங்மேன் ஆடம் பேஜ் சாம்பியனா இருந்திருந்தாலும் அவங்களோட மெயின் காயா நம்பர் ஒன் ரெஸ்லரா அவங்க வச்சிருந்தது பங்க தான். இதுக்கப்புறமா CM Punk-க்கும் MJF-க்கும் ஒரு டாக் காலர் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏரியல் ஹெல்வானி அப்படிங்கிறவருக்கு MJF ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூல MJF என்ன பண்ணிட்டார் அப்படின்னா WWE பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. என்ன சொன்னார் அப்படின்னா WWE பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு, கூடிய சீக்கிரமா என்னோட AEW கான்ட்ராக்ட் எக்ஸ்பீரி ஆகும், அதுக்கப்புறமா நான் WWE மாதிரியான வேற கம்பெனிஸுக்கு போகிறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா அவர் அந்த இன்டர்வியூல பேசிட்டாரு. AEW ஆக்டிவா ரெசில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர் WWE அவர் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா பயங்கரமா AEW கம்பெனியை பாதிச்சது.
குறிப்பா AEW பிரசிடென்டான டோனி கான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கடுப்பாகிட்டாரு. இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாளைக்கு MJF AEW கம்பெனிக்கு வராம இருந்தாரு. நிறைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இனிமே MJF AEW வருவாரா வரமாட்டாரு அப்படின்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் MJF ரொம்பவே டேலண்டடான AEW ஒரு ஹீல் ரெஸ்லர். இதுக்கப்புறமா AEW டபுள் ஆர் நத்திங் அப்படிங்கிற அவங்களோட ஒரு மெயின் பேப்பர் வியூல MJF-க்கும் வார்லாடுக்குமான ஒரு மேட்சை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த மேட்சுக்கு MJF வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே பேப்பர் வியூ நடந்துச்சு. லக்கிலி அன்னைக்கு MJF வந்தாரு. வந்தது மட்டும் இல்லாம அந்த மேட்ச்ல அவரு வார்லாடு கிட்ட தோத்துருப்பாரு. இதுக்கு அப்புறமா நடந்த ஒரு AEW எபிசோட்ல MJF ரெஸ்லிங் ஹிஸ்டரியில இதுவரைக்கும் கட் பண்ணப்பட்டதுலயே ஒரு பயங்கர அன்னைக்கு அவரு அவரோட கம்பெனி ஓனரான இன்ஃபேக்ட் அவரோட ஓனரான டோனிக்கானையே கழுவி கழுவி ஊத்துனது மட்டும் இல்லாம லைவ் டிவில ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருந்த டைம்ல டோனிக்கான பச்சையா இங்கிலீஷ்ல கெட்டவத்தை போட்டு திட்டி கழுவி ஊத்திருப்பாரு. அதுக்கப்புறமா MJF-ம் கொஞ்ச நாள் AEW-க்கு வராம இருந்தாரு. ஆனா MJF-ஐ விட ஒரு பெரிய பிரச்சனை AEW-ல நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் CM Punk ஹேங்மேன் ஆடம் பேஜோட ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. 2022 AEW டபுள் ஆர் நத்திங் பேப்பர் வியூல CM Punk ஹேங்மேன் ஆடம் பேஜை தோக்கடிச்சு AEW வேர்ல்ட் டைட்டிலை வின் பண்றாரு. AEW-ஓட ரெஸ்லிங் கரியர்லையும் CM Punk-ஓட சிங்கிள் ரெஸ்லிங் கரியர்லையும் இந்த ஒரு மூமெண்ட் தான் ஒரு பெரிய மூமெண்ட், ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனா CM Punk-ஓட இந்த ஒரு டைட்டில் வின் AEW-ஓட பேக் ஸ்டேஜ்ல ஒரு பெரிய பேக் ஸ்டேஜ் அரசியலையும் ஊழலையும் உருவாக்கி வச்சிருந்துச்சு. ஹேங்மேன் ஆடம் பேஜுக்கும் CM Punk-க்கும் இருந்த ரியல் லைஃப் ரைவல்ரி AEW-ஓ புரட்டி போட்டுச்சு. இதுக்கு அப்புறமா இன்னொரு ஷாக் நடந்துச்சு. AEW டைட்டிலை வின் பண்ண CM Punk் அதுக்கு அடுத்த வாரமே AEW டைட்டிலை ரீலிங்க்யூஸ் பண்ணியிருப்பாரு. காரணம் CM Punk-க்கு காலில் ஏற்பட்ட ஒரு இன்ஜுரி. ஸ்பீக்கிங் ஆஃப் இன்ஜுரிஸ், 2022 WWE-ல ஒரு பெரிய இன்ஜுரி நடந்துச்சு. அதுதான் கோடி ரோட்ஸுக்கு ஏற்பட்ட பெக்டோரா மசில் இன்ஜுரி. செஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மசில் தான் பெக்டோரா மசில். கோடி ரோட்ஸ் ஜூன் மாசத்துல நடந்த ஹெல்லினசில் பேப்பர் வியூக்காக அவரை தயார்படுத்திட்டு இருந்த ஒரு ஒர்க் அவுட்ல பாத்தீங்கன்னா அவரோட செஸ்டோட பெக்டோரா மசில் கிழிஞ்சு போற அளவுக்கு கடினமான முறையில ஒரு இன்ஜுரியை சந்திச்சாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் அந்த மேட்ச்ல ஷோ அப் பண்ணது மட்டும் இல்லாம வேற லெவல்ல ஒரு மேட்சை ரெசல் பண்ணி அந்த மேட்சுக்கு டேவ் மெல்சர் 5-star ரேட்டிங்க கூட கொடுத்திருந்தாரு. ஆனா அன்னைக்கு கோடி ரோட்ஸ் அவரோட ஜாக்கெட்டை கலத்தின டைம்ல மொத்த ரெஸ்லிங் வேர்ல்டுமே பயங்கரமா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. பாக்குறதுக்கு சோம்பி மாதிரி இருப்பாரு, அவ்வளவு கொடூரமான ஒரு செஸ்ட் இன்ஜுரி இது. அதையும் பொருட்படுத்தாம கோடி அன்னைக்கு அந்த மேட்சை கம்ப்ளீட்டா ரெசல் பண்ணி முடிச்சிருந்தாரு. இதே 2022 நடந்த இன்னொரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் அப்படின்னா அது வின்ஸ் மெக்மேன் கையும் களவுமா பிடிப்பட்டது தான். WWE-ல வின்ஸ் மெக்மேன் நிறைய தவறுகளை பண்ணியிருந்தாரு. ஆனா எல்லாத்திலயுமே இருந்து தப்பி போயிருவாரு. காரணம் அவரு ஒரு WWE சேர்மேன், அவரு அவ்வளவு பணக்காரரா இருந்தது. ஆனா இந்த டைம்ல வின்ஸ் மெக்மேனாலேயே அவரை காப்பாத்த முடியல. அந்த அளவுக்கு வின்ஸ் மெக்மேன் கையும் களவுமா மாட்டினாரு. வின்ஸ் மெக்மேன் WWE-ல ஒர்க் பண்ணின நிறைய உமன் எம்ப்ளாயிஸுக்கு அதிகமான பணத்தை கொடுத்திருக்காரு. அது எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரியான பல சர்ச்சைகளை சிக்கின வின்ஸ் மெக்மேன் கடைசியில பயங்கரமா அவமானப்பட்டாரு. இதனால WWE-யும் வேற வழி இல்லாம வின்ஸ் மெக்மேனை அவரோட பதவியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஓய்வெடுக்க போக சொல்லிட்டாங்க. யாருமே இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. எல்லாருமே நினைச்சது என்ன அப்படின்னா வின்ஸ் மெக்மேன் செத்தாலும் WWE-யோட கண்ட்ரோலை கையில வச்சுட்டு தான் சாவுவாரு. அந்த அளவுக்கு வின்ஸ் மெக்மேன் WWE பைப் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் WWE-யோட அதிகாரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஆனா வேற வழி இல்லாம ஃபைனலா WWE கண்ட்ரோலை வின்ஸ் மெக்மேன் விட்டு கொடுத்தது இந்த 2022 தான். ஆல்ரெடி நாம 2022 சீனியர் சிட்டிசனான ஸ்டோன் கோல்டு ரிட்டர்ன் ஆகி ரெசல் பண்ணதை பார்த்தோம். அதே மாதிரி வயசான வின்ஸ் மெக்மேனும் ரெசல்மேனியால ஒரு மேட்ச்ல ரெசல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம WWE-யோட லெஜண்ட்76
அதுக்கு முக்கியமான காரணம் பிராக் லெஸ்னர் அன்னைக்கு ஒரு டிராக்டரை எடுத்துட்டு வந்து WWE ஸ்டேஜையே தலைகீழா புரட்டி போட்டிருப்பாரு. நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு விஷுவல் WWE நெட்ஒர்க்ல இருந்து எப்பவுமே அழியாம அப்படியே என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் ஒரு ஐகானிக்கான யாராலையுமே மறக்க முடியாத ஒரு மேட்சா அந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் இருந்துச்சு. இதே சம்மர்ஸ்லாம் பேப்பர் வியூல WWE புதுசா ஒரு சோலோ ரெஸ்லர் வந்தாரு. அது யாரு அப்படின்னா சோசியல் மீடியா பிரபலமான லோகன் பால் தான். லோகன் பால் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஸல்மேனியா 38 நம்ம ஆவுசம் மிஸ் கூட ஒரு டாக் டீம் மெம்பரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாம்ல அவரு மிஸ்ஸையே ஒரு 1-on-1 மேட்ச்ல ரெசல் பண்ணாரு. இந்த மேட்ச்ல லோகன் பால் அவர் எந்த அளவு திறமையான ஒரு ரெஸ்லர் அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறமா WWE கிரியேட்டிவ் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வின்ஸ் மெக்மேன் அவரோட பவர்ஸ்ல இருந்து ஸ்டெப் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. அவரோட இடத்தை ஃபில் பண்ணி WWE அதிகாரத்தை கையில் எடுத்தது த கேம் WH தான். WH தலைமையில WWE ஒரு 50% போர் அடிச்சாலும் 50% ஓரளவு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பா WH அத்தாரிட்டியை கையில எடுத்த குறிப்பிட்ட ஸ்டார்டிங் ஒரு சில மாசங்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. காரணம் ஏகப்பட்ட ஷாக்கிங் சர்ப்ரைசிங் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைச்சது. WH தலைமையில WWE யுனைடெட் கிங்டமுக்கு போய் UK அவங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய மேஜர் பேப்பர் வியூ நடத்தினாங்க. அதுதான் கிளாஸ் அட் த கேஸ்டில் பேப்பர் வியூ. சேமஸும் கந்தரும் ஒரு வேற லெவல் புரூட்டலான மேட்ச்ல ரெசல் பண்ணாங்க. பெய்லியோட பியாங்கா பிளரோட டீமும் ஒரு கிளாசிக்கான மேட்சை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் அட் த கேஸ்டில் பேப்பர் வியூட மெயின் இவெண்ட்ல ட்ரூ மெக்கின்டேரும் ரோமன் ரைன்ஸும் ஃபைனலா திரும்ப ஒரு 1-on-1 மேட்ச்ல ரெசல் பண்ணாங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் மேட்சஸ்ல இதுவும் ஒண்ணு. கிளாஸ் அட் த கேஸ்டில் பேப்பர் வியூக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைச்சது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேப்பர் வியூ அப்படின்னே சொல்லலாம். சோலோ சிக்கோவா டெபியூட் ஆகியிருப்பாரு. சோலோ சிக்கோவோட உதவியால ரோமன் ரைன்ஸ் அவரோட டைட்டிலை திரும்பவும் ரீடெயின் பண்ணாரு. 2022 ரோமன் ரைன்ஸ் அடுத்து வேற ஒரு லெவலுக்கே போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நியர்லி 2 ரோமன் ரைன்ஸ் இப்போ அன்டிஃபீட்டடா இருக்காரு. அவர் லெவலுக்கு யாருமே இல்ல. பிராக் லெஸ்னர் ட்ரை பண்ணாரு முடியல, லோகன் பால் ட்ரை பண்ணாரு முடியல, மேட்ரிடல் ட்ரை பண்ணாரு முடியல, எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. யாராலையுமே இதுவரைக்கும் ரோமன் ரைன்ஸை டீத்ரோன் பண்ண முடியல. 2022 சிங்கிள் மோஸ்ட் டாமினன்ட் பிளேயரா WWE வேற லெவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லரா இப்போ ரோமன் ரைன்ஸ் இருந்துட்டு இருக்காரு. இந்த வருஷத்தோட ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ரோமன் ரைன்ஸ் 2022 வெறும் 16 தான் அவரோட டைட்டில்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 2022 ரோமன் ரைன்ஸ் வெறும் 16 மேட்சஸ்ல தான் ரெஸ்லிங்கே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 365 நாட்கள்ல ரோமன் ரைன்ஸ் ரெஸில் பண்ணது வெறும் 16 நாட்கள். அந்த அளவுக்கு WWE ரோமன் ரைன்ஸை ரேரா தான் WWE ரசிகர்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. ஆனா எப்பயெல்லாம் ரோமன் ஒரு மேட்ச்ல ரெஸில் பண்றாரோ அது மஸ்ட் சி மேட்சா மாறி போகுது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. இதுக்கப்புறமா இந்த வருஷத்தோட கிரவுன் ஜுவல்ஸ் பேப்பர் வியூல ரோமன் ரைன்ஸும் லோகன் பாலும் ஒரு பேங்க் ஆஃப்டர் பேங்கர் மேட்ச்ல ரெஸில் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல லோகன் பால் போட்ட ஃபிராக் ஸ்பிளாஷ் WWE ஒரு ஐகானிக் மூமெண்டா மாறி போச்சு. என்னதான் லோகன் பால் ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் இந்த மேட்ச்லயும் தன்னோட டைட்டிலை ரீடைன் பண்ணது யாரு அப்படின்னா ரோமன் ரைன்ஸ் தான். அடுத்ததா 2022 WWE புரட்டி போட்ட இன்னொரு ரெஸ்லர் த ஹானரபிள் யூஸ் நம்ம சாமி செயின் தான். பிளட் லைன் டீம்ல தன்னோட ரோலை குட்டி குட்டியா பண்ண ஆரம்பிச்ச சாமி செயின் ஒரு கட்டத்துல WWE இப்ப இருக்கிறதுல மறக்க முடியாத ஒரு டாப் ஸ்டாரா மாறி போயிட்டாரு. ஒவ்வொரு வாரமும் சாமி செயின் பிளட் லைன்ல என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்குறதுக்காகவே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே காத்துட்டு இருக்குது. இப்போ WWE ரசிகர்கள் மனசுல இருக்கிற ஒரு டாப் மேட்ச் அப்படின்னா அது ரோமன் ரைன்ஸ் வச்ச சாமி செயினுக்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியமே வேற லெவல் அதிர்ந்து போயிரும் அப்படிங்கறதுல டவுட்டே கிடையாது. அந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் சாமி செயின் வச்ச ரோமன் ரைன்ஸுக்கான மேட்சுக்கு இருக்குது. இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் ரூமர் பண்ணப்பட்டுச்சு. குறிப்பா நம்ம ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போற ஸ்மாக்டவுன் எபிசோட்ல 2022 கடைசி WWE ஸ்மாக்டவுன் எபிசோட்ல அவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாக் டீம் மேட்ச்ல ரெசல் பண்ண போறாரு. 2022 ஜான்சினா WWE மொத்தமே 2 அப்பியரன்ஸ் தான் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சாஷா பேங்க்ஸ் திரும்பவும் WWE வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா சாஷா பேங்க்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. சாஷா பேங்க்ஸ் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் NJPW போயிட்டு அவங்களோட டெபியூட்டை கொடுத்து அங்க ஒரு பெரிய ரெஸ்லரா மாறி WWE எதிராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா சாஷா பேங்க்ஸ் இனிமே NJPW தான் போக போறாங்க. ஓவராலா 2022 வருஷம் WWE இது வரைக்கும் இருந்ததுலேயே ஒரு ஐகானிக் இயர் அப்படின்னு சொல்லணும். யாரும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் 2022 நடந்துச்சு. 2023 வருஷம் இதை விட
பெருசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா 2023 ராயல் ரம்பிள் பேப்பர்வியூக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் குமிச்சு வச்சிருக்காங்க. பல வருடங்களுக்கு அப்புறமா WWE திரும்பவும் நிறைய எக்ஸ்போசரை எடுத்துட்டு இருக்கு. ஸோ 2023 வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. 2022 உங்களுக்கு ஃபேவரட்டாகவும் ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்த சம்பவங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க.